Hi viewers, in the video la hamming code base panni innoru problem eduthu adha eppadi pannanongrada ungalku explain panna poren. First ipa question ku varalam. The hamming code 10110101 is received. Correct it if any errors. There are 4 parity bits and odd parity is used. இப்போ இதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஹாமிங் கோடை நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். அடுத்தது எத்தனை பேரட்டி பிட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 4 பேரட்டி பிட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேரட்டி என்னவா இருக்கணுன்றாங்கன்னா ஆட் பேரட்டியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன டேட்டாவை ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டாவில் எத்தனை பிட் இருக்குன்னு பாருங்கள். அப்போ டோட்டலாக எத்தனை பிட் இருக்கு பாருங்கள், 2, 4, 6 எட்டு, 1 சேர்த்திங்கன்னா 9 பிட் இருக்கு. ஓகேவா, அப்போது நம்ம என்ன பண்ண முடியாது, 7 பிட் ஹாமிங் கோடை யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 12 பிட் ஹாமிங் கோடை யூஸ் பண்ணணும். கரெக்டுங்களா, சரி. இப்போது நீங்கள் 12 பிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த 12 பிட்டும் கண்டிப்பாக போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு கொடுத்துருக்குற அந்த டேட்டாவில் வந்து டோட்டலாக 9 பிட்ஸ் தான் இருக்குது. அப்போ நீங்கள் 9 வரைக்கும் ரெப்ரசென்ட் பண்ணால் கூட போதும், அதுக்கு மேலே 10, 11, 12 போடணும்னு அவசியமே இல்லை. ஓகே, சரி. த நெக்ஸ்ட்டு இவங்களே கொடுத்துட்டாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் பேரட்டி பிட்ஸ் வந்து 4 சொல்லிட்டு. அப்போ என்னோட வேல்யூ என்னாகும் பாருங்கள், 0, 1, 2, 3 வரைக்கும் வேரி ஆகும். கரெக்டா, அப்போ 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3. அப்போ 1, 2, 4, 8. இப்போ பாருங்கள், பிட் லொக்கேஷன் 1 பேரட்டி, பிட் லொக்கேஷன் 2 பேரட்டி, பிட் லொக்கேஷன் 4 பேரட்டி, பிட் லொக்கேஷன் 8 பேரட்டி. ஸோ அதை தான் நான் இங்கே நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். P1 பிட் லொக்கேஷன் 1 பேரட்டி, பிட் லொக்கேஷன் 2 பேரட்டி. அடுத்து டேட்டா, D3 டேட்டா, P4 பேரட்டி, தென் D5, D6, D7 டேட்டா. நெக்ஸ்ட்டு பேரட்டி எந்த பிட்டில், 8th பிட்டில். தென் D9 என்னோட டேட்டா. ஓகேங்களா, அடுத்து பிட் லொக்கேஷன் நீங்கள் 1 பிட்ஸ் இருக்கிறதுனால 1 வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைனரி லொக்கேஷன் நம்பர். இப்போ இந்த பைனரி லொக்கேஷன் நம்பரில் இஸ் எக்ஸீடிங் மோர் தென் 7. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக 4 பிட்டில் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன டெசிமல் வேல்யூ இருக்கோ இந்த டெசிமல் வேல்யூவுக்கு பைனரி வேல்யூவை 4 பிட்டில் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க. ஓகே, அடுத்தது இந்த ப்ராப்ளமில் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டேட்டா கொடுத்துட்டாங்க, நான் ரிசீவ் பண்ணிட்டேன். அப்போ அந்த ரிசீவ்டு டேட்டாவை நான் இங்கே எடுத்து எழுதிட்டேன். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4 பேரட்டி இருக்கிறதுனால 4 பேரட்டி பிட்டுமே என்ன பண்ணும், செக் பண்ணும். ஓகே, இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம்னா P1 வந்து என்னென்ன லொக்கேஷனை செக் பண்ணுன்னு பாருங்கள். தட் இஸ் LSB எங்கெல்லாம் 1 இருக்குன்னு பாருங்கள். P1 தட் இஸ் 1, 3, 5, 7, 9. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன், 1, 3, 5, 7, 9. அப்போ அந்த 1, 3, 5, 7, 9 என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டா எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எத்தனை இருக்கு, 4 இருக்கு. பட் ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆட் பேரட்டி சொல்லியிருக்காங்க. அப்ப நான் P1 வேல்யூ என்னன்னு போடணும், 1 போடணும். அப்பதான் எனக்கு என்ன வரும், ஆட் பேரட்டி வரும். ஓகே, அடுத்தது P2. அப்ப P2 அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த செகண்ட் பிட்டு. ஓகே, இங்க 1 இருக்கு, இதே மாதிரி வேற எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. சோ 2, 3, 6, 7. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து P2 வரும், 2, 3, 6, 7. அப்போ இந்த 2, 3, 6, 7 என்ன டேட்டா இருக்குன்னு பாருங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து 3. 3 ஆட் நம்பர், அப்போ P2 வேல்யூ 0. அதே மாதிரி P4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3rd பிட்ல 1, இதே மாதிரி வேற எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க, 4, 5, 6, 7. ஓகே, அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், 4, 5, 6, 7 எழுதியிருக்கேன். அப்போ இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எத்தனை வருது, 3 வருது. 3 ஆட் நம்பர், அப்போ P4 வேல்யூவும் 0. அடுத்து P8. ஸோ அப்போ P8 அப்படின்னா நம்மளோட MSBயோட வேல்யூ வந்து 1 வரணும். அப்போ எங்கெல்லாம் 1 வருது பாருங்க, 8 1, 9 1. ஓகேவா, சரி.
அப்போ நான் என்ன பண்ணுறேன், P8 வந்து 8 9 சொல்கிறேன், அதோட வால்யூ வந்து 0 1. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் என்ன, 1, ஆட் நம்பர். அப்போ P8ஓட வால்யூ 0. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களோட வால்யூவை பாட்டம்ல இருந்து டாப் வரைக்கும் எழுதணும்னு சொல்லிட்டு. இப்போ 0001 இது பைனரி, இதுக்கு ஈக்குவலன் டெசிமல் என்ன, 1. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, பிட் நம்பர் 1ல எரர் இருக்குன்னு அர்த்தம். அப்ப பிட் நம்பர் 1 எனக்கு என்ன கொடுத்துருக்கோம், 1 கொடுத்துருக்கோம். தட் இஸ் இந்த டேட்டாவை நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம், கரெக்டா. அப்ப இந்த 1 தான் எரர். அப்ப அதை நம்ம என்னன்னு மாத்தணும், 0 மாத்தணும். ஓகே, ரிமைனிங் பிட் எதுவுமே நமக்கு வந்து எரர் இல்லை, ஒன்லி ஃபர்ஸ்ட் பிட்ல மட்டும்தான் எரர் இருக்கு, அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். ஆல்ரெடி இங்க 1 இருக்கிறதுனால அதை நம்ம என்னன்னு மாத்திருக்கோம் பாருங்க, 0 மாத்திருக்கோம். ரிமைனிங் இருக்கிற எல்லா டேட்டாவும் அப்படியே எழுதணும். சோ திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.